ஆலடிப்பட்டி ஆனால்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் புதிதாக கட்சி தொடங்கிய அனைத்து தலைவர்களினுடைய முதல் அரசியல் மாநாடு முதல் உரையே கேட்டிருக்கக்கூடிய முக்கிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். விஜயகாந்துக்கு அப்புறம் சொன்னால் கூட திரு சீமான், திரு கமல், இப்போது திரு விஜய் ஸ்கோர் பண்ணிட்டாரா முதல் அரசியல் மாநாட்டில் அவருடைய பேச்சின் மூலமாக? கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருக்கார். நிச்சயமாக நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நான் வந்து அவர் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும், எதிரியை ஃபிக்ஸ் பண்ண மாட்டார்னு நினச்சேன். ஏன்னா பாலிடிக்ஸில் நீங்கள் வரும்பொழுது, குறிப்பாக தேர்தல் அரசியலுக்கு வரும்பொழுது, நியூ பிளேயராக புதியதொரு கட்சி ஆரம்பிச்சு எதிரிகள் ஃபிக்ஸ் பண்ணி, எதிரிகள்னு சொல்கிறது வந்து பொலிட்டிக்கல் எனிமேஸ், நாட் பர்சனல். ஓகே, இல்லை இங்கே ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறதுனால அதுதான், அது தெளிவாக சொல்லியிருக்காரு. அது வந்து கொள்கை ரீதியிலே பிஜேபியையும், அரசியல் ரீதியாக தெளிவாக வந்து டிஎம்கேவையும் வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் அதே மாதிரி வந்து என்ன செய்ய போகிறோன்றதுக்கான ரோட் மேப்பும் வந்து முக்கியமான ஒரு விஷயம் முடிக்கும் போது சொன்னது, பவர் ஷேரிங்க்கு தயார்ன்றார். ஸோ ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் நம்ம பேசுறது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அரசுக்கு தேவையான இரண்டு முக்கியமான விஷயங்களை அவர் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார். நாளைக்கு அது எப்படி போகும், ஏன்னா எலெக்ஷன் 1.5 வருஷம் இருக்குது, வரும் நாட்களில் அது என்ன மாதிரியான ஷேப் ஆகும், வேறு மாதிரி என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் வேறு விஷயம். பட் இன்றைக்கு ஏர்லி ஸ்டேஜஸில் நம்ம பார்க்கும்போது வந்து இன்றைக்கி முதல் ஒப்பீனியன், இனிஷியல் ஒப்பீனியன் நம்ம பார்க்கும்பொழுது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஸ்பீச்சுன்னு தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து ஆளும் கட்சிக்கு எதிரான கருத்துக்களை வந்து வெளிப்படையாக பேசுவதற்கான ஒரு ஸ்பேஸ் வந்து ஷ்ரிங்காக இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா மெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டியான அப்போசிஷன் ஏடிஎம்கே வந்து ஸ்ப்ளிண்டடாக கிடக்குது, பிஜேபியால் அதை முன்னெடுத்துகிட்டு போக முடியல. கலைஞர் பீரியட்லையும் ஜெயலலிதா பீரியட்லையும் கூட்டணியில் இருந்தாங்கனாலும் ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்க்க வேண்டிய அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு எதிர்க்காமல், எதிர்க்க வேண்டிய அளவுக்கு எதிர்க்காமல் மௌனமாக இருக்கிறார். ஆகவே அந்த ஸ்பேஸை வந்து இன்றைய ஸ்பீச்சில் வந்து அவர் பெரிய அளவில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கான்னு தான் நான் பார்க்குறேன். அகைன் நான் மறுபடியும் சொல்கிறேன், இது நாளைக்கு அடுத்தடுத்த நாட்களில் அந்த பாலிடிக்ஸ் எப்படி ஷேப் ஆகுன்றதுலாம் வேறு விஷயம். ஸோ முதல் கருத்துன்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் சே இட்ஸ் அ குட் ஸ்பீச், இது ஒரு நல்ல பேச்சு தான் நான் பார்க்குறேன். திராவிட மாடல்னு சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு அவர் பேசுகிறாரு. ஆனால் ஒன்றே குலம் ஒருவனை தேவன், இருமொழி கொள்கை, சமூக நீதி, சமத்துவம், இந்த மாதிரி ஆளுநர் பதவியை வந்து இல்லாமல் பண்ணணும்னு, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுறது, இது எல்லாமே திராவிட கட்சிகள் நீண்ட ஆண்டுகளாக முன்வைத்த வாதங்கள். அதில் சிலதை செயல்படுத்தியிருக்கிறாங்க, சிலதை வந்து இன்னமும் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துட்ருக்கிறாங்க, முழக்கங்களாகவும் வச்சுருக்கிறாங்க. அவர் எங்கே திராவிட மாடல்னு எதிர்த்துட்டு திராவிட கொள்கையோடு இணக்கமாகவும் போகிறார், ரெண்டும் ஒரு முரண்பட்ட புள்ளியாக தெரியுது. இல்லை அப்படி நான் பார்க்கல. இங்கே என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, அந்த கடந்த 3.5 ஆண்டுகளில் இவங்க திராவிட மாடல்ன்ற அந்த வார்த்தையை வந்து கொச்சப்படுத்திட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கலைஞர் வந்து 19 ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக இருந்தார், டியூரிங் த ஃபேஸ் ஆஃப் 69-71, அதுக்கு பிறகு 1989-91, 1996-2001, 2006-2011, கிட்டத்தட்ட 4 டிகேட்ஸில், ஒரு 40 ஆண்டு காலத்தில் வந்து வெவ்வேறு காலகட்டங்களில், 7 ஆண்டுகள், 2 ஆண்டுகள், அதன் பிறகு 5 ஆண்டுகள் இருந்தப்போ கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹை மாரல் கிரவுண்டுன்னு ஒரு உயர்வு நவிழ்ச்சியோட, நாங்கள் தான் உலகத்திலே ரொம்ப பெரிய ஒரு அரசியல் கட்சி, நாங்கள் எங்கள் மாடல் தான் பெஸ்ட்டு மாடலு, நாங்கள் மற்றவங்களை விட ஒசந்தவங்கன்ற மாதிரியான இந்த ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் பேசக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த தான் வந்து இவங்களுக்கு எதிராக இன்றைக்கி திரும்புதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த திராவிடன் மாடல் அவர் சொல்கிறது மூலமாக இந்த இருக்கக்கூடிய இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் அவர் மீன் பண்ணுறதான்னு நினைக்கல. ரெண்டு விஷயம், ஒன்று கரப்ஷனும், இன்னொன்று ஃபேமிலி பாலிடிக்ஸும், இதை தான் அவர் மீன் பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ராஷன் கபடதாரிகள் வார்த்தை, கரெக்ட், அந்த ரா நெர்வை அவர் டச் பண்ணியிருக்காரு. ஸோ உங்கள் கேள்விக்கான பதில், அந்த திராவிடன் மாடல்னு சொல்லிட்டு இதை சொல்கிறதால முரண்பாடு இருக்கானா? என்னை பொறுத்த வரைக்கும் முரண்பாடு இல்லை, இதை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். பெரியாரை எடுத்துக்கிறாரு, அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் எடுத்துக்க மாட்டோன்றாரு. இப்போ லீடர்ஸ் வந்து திராவிட கொள்கை சார்ந்தவங்களாகவும் இருக்குது, கொள்கைகளும் திராவிட கொள்கையை சார்ந்ததாக இருக்கும்போது அப்புறம் அதை திராவிட மாடலுங்கிறதையும் எதிர்க்கிறாருன்னா அது ஒரு கட்சி எதிர்ப்பாக மட்டும், அப்படித்தான் நான் பார்க்குறேன், திமுக எதிர்ப்பாக மட்டும்தான் அப்படித்தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து, ஏன்னா அவங்க தான் பவரில் இருக்காங்க, சி பவரில் இருக்கவங்கள தான் நீங்கள் கேள்வி கேட்க முடியும். 2026 தான் என்னுடைய இலக்குன்னு சொல்லிட்டு அவங்க கட்சி ஆரம்பிக்கும்பொழுது ஆப்வியஸ்லி டிஎம்கே தான் அவங்களோட எனிமி, இதில் எந்த ஆம்பிகுட்டியும் கிடையாது. இன்னொன்று பெரியாரை பற்றி சொல்லும்பொழுது அவர் ஒரு கிளாரிட்டியோட தான் சொல்கிறார், இந்த கடவுள் மறுப்பு கொள்கையை அதில் மட்டும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, மற்றது எல்லாத்தையும் எங்களுக்கு உடன்பாடுன்ற. இன்ஃபேக்ட் அதுதான் டிஎம்கேவோட பாலிசி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அண்ணா அதே தானே சொன்னார். ஏன் பெரியார்கிட்டேருந்து பிரிஞ்சு அண்ணா வந்தார், எதற்காக தீக்காலேருந்து பிரிஞ்சு திமுக வந்தது, ஆகவே அதிலெல்லாம் எந்த முரண்பாடும் இல்லை. ஸோ இந்த ஸ்பீச்சு இதை இப்போ அதை கேட்கும்பொழுது அது வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஸ்பீச், அது அந்த பேச்சு வந்து தமிழக மக்கள் மத்தியில் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த ஸ்டேஜில் அது எப்படி போவோம், ஒரு ஜெயிப்பாரா தோப்பாரா, அதெல்லாம் வேறு விஷயம்.
மத அடிப்படையில் பிளவுவாத அரசியல் அப்படின்னு சொல்கிறவர் பாஜகவை சொல்லியும் சொல்லாமலும் கடந்து போகணும்னு நினைக்கிறாரா? ஏன்னா ஒரு இடத்துல மோடி மஸ்தான்ற வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்துகிறாரு. நீங்கள் ஃபாசிசம் ஃபாசிசம்ன்றீங்க, அப்போ நீங்கள் என்ன பாயாசமா, இனிமே இந்த மோடி மஸ்தான் வேலையெல்லாம் எடுபடாதுன்றாரு. பாஜகவுடைய நேரடி எதிர்ப்பை வந்து இப்போதைக்கு செய்ய வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரா? அதாவது சித்தாந்த அளவுக்கு சித்தாந்த ரீதியாக பிஜேபியும் அரசியல் ரீதியாக திமுகன்னு அவர் சொல்கிறார். இங்கே வந்து நீங்கள் வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து மெயின் எனிமி டிஎம்கே தான், பிஜேபி கிடையாது. அதை தான் அவர் மீன் பண்ணுறார். அவர் பிஜேபி எதிர்ப்பையும் வலியுறுத்துறாரு, திமுக எதிர்ப்பையும் வலியுறுத்துறாரு. தெளிவாக வந்து ஐடியாலஜிக்கல் எனிமி பிஜேபி, அரசியல் ரீதியாக நாங்கள் திமுக எதிரி தான் சொல்கிறார் அவர். சரி, வரும் நாட்களில் அவர் பிஜேபியோட சமரசம் பண்ணார்னா தான் இந்த கேள்வி வரும். இன்றைக்கு அவருடைய முதல் உரை இது. இன்னொரு விஷயம், கார்த்திகேயன் முதல் முறையாக ஒருவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து ஃபஸ்ட் டைம் பேசுகிறார். அவர் கட்சி ஆரம்பித்தது கூட அவர் சொல்லலை, ட்விட்டரில் வந்து அவருடைய பொதுச் செயலாளர் தான் சொன்னார். அப்படி இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளுக்குமான எல்லா கேள்விகளுக்குமான பதில் இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம எதை எதிர்பார்க்க முடியும்னா ப்ராட் பேராமீட்டர்ஸ் வாங்க, அதாவது கட்சியோடைய அந்த ஒரு பாதை, ஒரு சித்தாந்த ரீதியிலான கட்சியோடைய நிலைப்பாடு என்னன்றதை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். முதல்ல முக்கியமானது எதிரி யார். ஆமாம், ஃபஸ்ட்டு எனிமியை ஃபிக்ஸ் பண்ணணும். எனிமினா அகைன் ஐம் சேயிங் பொலிட்டிக்கல் எனிமி. எனிமியை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ரோட் மேப்பில் வந்து நாங்கள் வந்து அந்த போராட்டத்தில் வந்து காம்ப்ரமைஸுக்கு தயாராக இருக்கோன்றது தான் நாங்கள் வந்து கூட்டணியில் ஆட்சியில் பங்குன்றது. ஸோ இது ரெண்டையும் அவர் தெளிவுபடுத்திட்டார் தான் நான் பார்க்குறேன். இது இதுக்கு மேற்கொண்டு இந்த முதல் ஸ்பீச்சில் பெரிய அளவில் நம்ம எதிர்பார்க்கணும். அந்த கூட்டணியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குங்கிறத ஏன் முதல் அரசியல் மாநாட்டிலே சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அவருக்கு? இல்லை அது மூலமாக என்ன நடக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு? இட்ஸ் அ ஷ்ரூட் மூவ் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி இந்த கோரிக்கை வந்து எல்லா கட்சிகளிலுமே வலுவாக வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து திமுக கூட்டணியில் ஜூன் 4 மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திருமாவளவன் அவர்களும் இன்னொரு இடத்துல வந்து நம்முடைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் இந்த பாயிண்ட்டை பேசினாங்க. உங்களுக்கு தெரியும் கூட்டணியில் பங்கு, இன்ஃபேக்ட் கார்த்திக் சிதம்பரமும் வந்து பேசினார். ஸோ இந்த கோரிக்கை வந்து மெல்ல மெல்ல இன்றைக்கி வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இது புதுசாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒருவர் இதை சொல்கிறதன் மூலமாக ஒரு செய்தியை வந்து அந்த கட்சிகளுக்கு அவர் சொல்கிறார். அதாவது நான் மட்டுமே நின்று ஜெயிச்சிட முடியும்னு அவர் சொல்லலைன்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே, இந்த ஆட்சியில் பங்கு என்பதன் மூலம் கூட்டணிக்கும் தேர்தல் கூட்டணிக்கும் தயாராக இருக்காரு. அதை தாண்டி வந்து ஆட்சியில் பங்குன்றது மூலமாக அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கூட்டணிக்கு வரக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் அதிகாரத்தில் பங்கு. ஆமாம், அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருந்தாலும் நாங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பங்கு கொடுப்போன்றது நான் என்ன எப்படி பார்க்கணும், இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டிசிஷன். அது வந்து ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு. அது பிற கட்சிகளுக்கு, ஒத்த சிந்தனை உள்ள கட்சிகளுக்கான ஒரு தூண்டில் அது. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த கிளாரிட்டி, அந்த முதல் ஸ்பீச்லேயே கிளாரிட்டி இருக்குன்னு தான், ஒரு தெளிவு இருக்குன்னு தான் எனக்கு படுது. இம்பாக்ட்லாம் கொஞ்சம் அடுத்தடுத்த சுற்றுல நம்ம பேசுவோம். ஆலடிப்பட்டி அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்